ஒரு பேர் மூணே எழுத்து தான், ஆனால் அவ்வளோ வெயிட்டு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் அந்த மூணு எழுத்து உங்கள் கூட வரும். கண்டிப்பாக ஒரு ஏரியா, பாலம், ரோடு, பார்க்கு, லைப்ரரி, யூனிவர்சிட்டி, நம்ம ஊரில் இருக்க முக்கியமான இடம்னு நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் அந்த மூணு எழுத்து உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். அந்த மூணு எழுத்து செஞ்ச சம்பவத்தினால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்தாலே பழுவ மெர்சலாகிறானுங்க. அந்த மூணு எழுத்து வெறும் பேர் இல்லை, அது ஒரு பிராண்டு, அண்ணா அப்படின்ற பிராண்டு. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு அண்ணாவை மவுண்ட் ரோடு ஜங்ஷனில் வானத்தை நோக்கி கையை தூக்கிட்டு இருக்க சிலையாக மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சது என்ன, அந்த மனுஷனை எதனால் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. காஞ்சிபுரத்தில் சாதாரண நெசவு தொழில் செய்கிற குடும்பத்தில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து மேல் படிப்புக்கு மெட்ராஸுக்கு வர்றாரு அண்ணா. இன்றைக்கி புள்ளிங்கோ காலேஜ்னு பல பேர் கேள்வி பண்ணுற பச்சைபாஸ் காலேஜில் படித்து தான் அண்ணா தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றினார். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, பிஏ ஹானர்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். படிக்கிறப்பையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். படிச்சுட்டு என்ன பண்ணுறது, குடும்பத்திலேயே வறுமை, வேலைக்கு போனால் தான் சோறு, சரி வாத்தியாரை வேலை பார்ப்போம்னு கிளம்பிட்டார். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு, வாத்தியார் வேலையும் போர் அடிச்சிச்சு. நீதி கட்சி மேலே இருந்த ஈர்ப்பில் அவருக்குள்ளே தூங்கிட்டு இருந்த அரசியல் ஆர்வமும் வெளியே வந்துச்சு. நீதி கட்சியில் பேச்சாளராக மாறுறாரு. விடுதலை பத்திரிகையில் எழுத்தாளராக வேலை பார்க்குறப்போ அரசியல், சமூகம், பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, புராண மறுப்புன்னு எழுதி எல்லாரையும் தான் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறார். அங்கே தான் பெரியார் அண்ணாவுக்கு குருவாக மாறுறார். தொடர்ந்து திமுகவில் பெரியாரோட செயல்பட்ட அண்ணா ஒரு கட்டத்தில் பெரியாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால திமுக ஆரம்பிக்கிறார். அப்போதான் அண்ணாவோட ஆஸ்தான தளபதிங்க கேங் ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் யாருமே ஃபார்ம் பண்ணாத ஒரு டஃப்பான டீம். கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், ஈவி கே சம்பத், பேராசிரியர் அன்பழகன், நடராஜன்னு எல்லா வீட்டு கைகளும் அண்ணா பக்கம் சேர்ந்தாங்க. எல்லாரும் அவரை அண்ணான்னு செல்லமாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாதோட அண்ணாவாக மாறுறாரு. என்னதான் பெரியாரோட முரண்பட்டு தனி கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு நாள் கூட அவர் பெரியாரை விட்டு கொடுத்ததில்லை. ஏன், செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்தநாள் அன்றைக்கி தான் திமுகவையே அண்ணா ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டி இல்லாமல் முடிவு பண்ணுறாரு. 1957 காஞ்சிபுரத்தில் நின்று ஜெயிச்சு முதல் முறையாக எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறார். 1962 திமுக பிரதான எதிர்கட்சியாக மாறினாலும் அந்த தேர்தலில் அண்ணா தோத்துடுறார். உண்மையை சொல்லணும்னா தோக்கடிக்கப்பட்டார். அந்த தோல்வியை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போட்டிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, பார்லிமெண்ட்டுக்குள்ளே கெத்தாக நுழையிறார். அண்ணா பார்லிமெண்ட்டுக்குள்ளே காலெடுத்து வச்சப்புறம் தான் நாட்டில் அது வரைக்கும் நம்மளை இலக்காரமாக பார்த்தவனுங்க இலக்கணமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. 5.5 கசங்கின வேட்டி, மூக்குப்பொடி, அரைக்குற தாடியோட பார்லிமெண்ட்டில் ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக்னு இங்கிலீஷில் அண்ணா பூந்து விளையாடுனதை பார்த்து யாரா அவன் டவுலூன் இருந்துன்னு இவ்வளோ பாயிண்ட் பேசுகிறான்னு பார்த்தவனுங்களுக்கு அவர் சொன்ன பதில், டவுலூண்ட் ஆங்கிறதாண்ட அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. ஹிந்தி படித்தா என்ன, எல்லா ஸ்டேட்டையும் இணைக்கலான்னு இன்னைக்கு கேட்குறாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையும் இந்தியை வாண்டடாக திணிச்சிட்டானுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் அசைக்க முடியாத ஆழமரமாக வளர்ந்து நிற்கிதுன்னா அந்த விதை அண்ணா போட்டது. பெரிய பூனைக்கு பெரிய வாசல், சின்ன பூனைக்கு சின்ன வாசல், உங்கள் மும்மொழி கொள்கை லாஜிக்கில் தீய வைக்க, ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வெளியே வைக்கன்னு அவர் இருமொழி கொள்கையில் பிடிப்பாக இருந்ததுனால தான் நம்ம பசங்க ஹிந்தி படிச்சுட்டு யூபிக்கு போகாமல் இங்கிலீஷ் படிச்சுட்டு யூஎஸ் போயிருக்கானுங்க. நேர்முக வரி கோசு, மறைமுக வரி மூட்டை பூச்சி, இதுதான் பொருளாதாரத்தை பற்றி ரெண்டே வரியில் பாமரனுக்கு அண்ணா சொன்னது. அறிவுங்கிறது சாமானிய மக்களை வியக்க வைக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக புரிய வைக்கிறது. அது வரைக்கும் அக்ரஹாரத்துலேயும் ஜமீன்தார்கிட்டையும் இருந்த அதிகாரத்தை சேரியில் இருந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுத்தவர் அண்ணா. கடைசியாக ஒரு நாள் வந்துச்சு, மார்ச் 6, 1967, மறக்க முடியாத நாள். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைச்சது. நேற்று வரைக்கும் சிஎன் அண்ணாதுரை, அன்னிலிருந்து சிஎம் அண்ணாதுரை. சிறப்பான தரமான சம்பவம்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சது. மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு மாற்றினது, சுயமரியாதை திருமணத்தை சட்டப்படி அங்கீகரித்தது, இருமொழி கொள்கை, அரிசி தட்டுப்பாட்டை ஒழிச்சது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். காலம் என்னவோ அவருக்கு கை கொடுக்கல. வெறும் 700 தான் ஆட்சியில் இருந்தார். அவரோட மரணம் யாருமே எதிர்பார்க்காதது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலே அதிக பேர் கலந்துக்கிட்ட இறுதி ஊர்வலம்னா அது அண்ணா உடது தான். சரியான தலைவன் கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை, அவங்க சந்ததியோட தலையெழுத்து எப்படி மாறுங்கிறதுக்கு அண்ணாவை தாண்டி ஒரு சிறந்த உதாரணம். அவர் ஆட்சியில் இருந்தது என்னவோ 2 தான். அவர் இன்றைக்கி இருக்காரோ இல்லையோ, அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கும் போது கூடவே ஒரு பயம் சேர்ந்து வருது இல்லை. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இங்கே யார் ஆண்டாலும் அந்த அண்ணாதோட ஆட்சி தாண்டா.